ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எலியே. நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித் எலியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை, அல்லது புதுசாக இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்க ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்பிள் மில்க் ஷேக் செய்ய நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக டக்குன்னு அரைப்படும். இந்த நடுவில் உள்ள சீடெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம், தேவையில்லாதெல்லாம். இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஆப்பிளில் தான் இப்போ செய்ய போகிறேன். ஒரு ஆப்பிளில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா அடுத்த மீதியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மொத்தமாக போட்டோன்னா சரியாக பிளெண்ட் ஆகாது, அதனால் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு தான் போட்டு பிளெண்ட் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இனிப்புக்கு தக்கன அதிகமாக வேணுன்னா அதிகமாக்கிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஐஸ் சேர்க்கலை. ஐஸ் வந்து ஆப்ஷன். ஐஸ் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ஐஸ் சேர்க்காமலே இப்போ ஆப்பிள் மில்க் ஷேக் செய்கிறேன். இதையும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுதேன். இதோ நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதில் வந்து நான் டெக்கரேஷனுக்காக ஆல்மண்ட் லைட்டாக ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஹெல்த்தியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களாம் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் அதை பார்த்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நீங்களும் செய்து பாருங்கள். ஹோமிங் வித் எலியே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்குள்ள சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.